வணக்கம். இன்னைக்கு நான் அனிதா குப்புசாமியின் சமையல் யூடியூப்ல பாத்தீங்கன்னா, இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது பாத்தீங்கன்னா, பருப்பு உசிலி, கொத்தவரங்காய் பருப்பு உசிலி சொல்லி தர போறேங்க. இது அநேகமா நிறைய பேருக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு. ஆனா குறிப்பா பாத்தீங்கன்னா, நான் ஒரு மாமி, எங்க குடும்ப நண்பர் மாமி இருக்காங்க, அவங்க கிட்ட அந்த ட்ரெடிஷ்னல் எப்படி பாரம்பரியமா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது நான் செய்வேங்க. என் வீட்டுல பாத்தீங்கன்னா, என் குழந்தைங்க கிட்ட சனி ஞாயிறு வந்தா லீவு நாட்கள்ல மதியம் வீட்டுல சாப்பிடக்கூடிய நேரங்கள்ல குழந்தைங்க கிட்ட கேட்பேன், நானு உங்களுக்கு இன்னைக்கு என்ன பொரியல் செய்யட்டும்னா, கட்டாயம் ரெண்டு பேரும் ஒரே குரல சொல்லுவாங்க கோரஸ்ல, எங்களுக்கு பருப்பூசிலி செய்யுங்க. இதுல பாத்தீங்கன்னா, கொத்தவரங்காய் பருப்பூசிலியும் செய்யலாம், பீன்ஸ் பருப்பூசிலியும் செய்யலாம். இன்னைக்கு நான் செய்ய போறது கொத்தவரங்காய் பருப்பூசிலி. நான் செஞ்சுட்டுங்க ஒரு நாள் அந்த மாமிகிட்டே கொடுத்த சாப்பிடுங்க, எப்படி இருக்கும் மாமி உங்ககிட்ட வந்து கத்துக்கிட்டு நான் செஞ்சேன்னதுக்கு, ஆனா என்னபடி நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமிகிட்டயும் பாராட்டு கிடைச்சது எனக்கு. அது ரொம்ப சுலபமான முறையில எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்பேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல் பாத்துடலாமா. பாருங்க, கொத்தவரங்காய் நான் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ எடுத்துட்டு நல்லா அலசிட்டு அது இந்த அளவுல அரிஞ்சு வச்சிருக்கேன். அடுத்தது இது வந்து துவரம்பருப்பு 50 கிராமும் கடலைப்பருப்பு 50 கிராமும் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டிருக்கேங்க. இது ஊறிடணும், ரெண்டும் ஒன்னா போட்டு ஊற போட்டிருக்கேன். அடுத்தது காய்ந்த மிளகாய் வந்து 10 எடுத்திருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன், நல்லா 2 அல்லது 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு. அடுத்தது தேவையான அளவு எண்ணெய். மொத்தமே இவ்வளவு பொருள் தாங்க. இப்ப செய்முறை என்னன்னு பாக்கலாமா, நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பாக்கலாமா. முதல் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த கொத்தவரங்காய அரிஞ்சுக்கிறோம், ரெண்டாவது இந்த பருப்பு ஊற வச்சிருக்கோம். இந்த பருப்புல இருக்கிற தண்ணிய வடிகட்டிட்டு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, நான் பருப்புல இருக்கிற தண்ணிய நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டேன், தண்ணி வடிகட்டியாச்சு. இன்னொரு பொருள் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, பெருங்காயத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு பருப்பும் போடுறோம், கேஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக பெருங்காயத்தூள் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நல்லாவே எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா, ஒரு மிக்சி ஜார்ல பாருங்க, மிக்சி ஜார்ல நான் என்ன பண்றேன், மொதல் இந்த சிகப்பு மிளகாவை போட்டுக்கிறேன், 10 மிளகாயை போட்டு ஒரு சுத்து சுத்திக்கிறேன். மொதல் இப்போ பாருங்க, அரை குறையா சுத்தி எடுத்திருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போறேன், இதுல இந்த ஊற வச்சு வச்சுக்கோ இல்லையா, துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் தண்ணி நல்லா சுத்தமா தண்ணி எடுத்திக்கோங்க. தண்ணி போட வேண்டாம் நம்ம அதுல, சும்மா 1 சொட்டு 2 சொட்டு இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இந்த பெருங்காயத்தூள் முழுசாவே போட்டுக்கலாங்க, 1 டீஸ்பூன் முழுசா சொன்னேன் இல்லையா, நல்ல மணமும் கொடுக்கும் உடம்புக்கும், அது நல்லது உங்களுக்கு. அப்புறம் இந்த உப்பு என்ன பண்ணும், தேவையான அளவு இதுல கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இத நம்ம மறுபடியும் கொற கொறன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸா எல்லாம் அரைக்கூடாதுங்க, கொற கொறன்னு அரைச்சா போட்டு கெட்டியா இருக்கணும், குறக்குறன்னு இருக்கும். நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, வடைக்கு ஒன்று ஒரு சில பருப்பை உழுசா விட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் குறக்குறன் இருக்கு. அப்பதான் போதும், அநேகமா பாருங்க சரியான பதத்தில் அரைச்சிருக்கு. அதாவது நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், ஒரு சில 1/4 பருப்பு இப்படி இப்படி இருக்கணும், இந்த பதத்தில் நல்லா கெட்டியாவே இருக்கணும். பாருங்க தெரியுதா, நல்ல மணம் அந்த பெருங்காயத்தூள் போட்டோம்னா நல்ல மணம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இத இந்த இட்லி பானை தட்டுல வேக வைக்கணுங்க.
நான் ஆல்ரெடி இதில் இட்லி பானையில் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் கேஸ் அடுப்பில் பற்ற வச்சு இது வச்சுருந்தாங்க, அது சூடாக்கி தருக்கணும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், இந்த இட்லி இட்லி தட்டில் இதை இப்படி எடுத்து வடை மாதிரி கையில் ஓவல் ஷேப் பண்ணிட்டு எப்படி பண்ணியிருக்கோம் பண்ணிக்கணும். இப்போ இட்லி தட்டில் நான் இப்படி வடை மாதிரி வச்சிருக்கேன் இல்லையா, இதை வந்து இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணும், நம்ம இன்னொரு தட்டு எடுத்துக்கிறோங்க. இந்த தட்டில் இந்த கொத்தவரங்காய் இருக்கு இல்லையா, அரிஞ்ச கொத்தவரங்காயை போடுறோம். இப்போ என்ன தெரியுமா, கொத்தவரங்காய் நம்ம இதில் போட்டு வச்சுட்டோங்க. இதில் என்ன பண்ணும், கொஞ்சம் இத்தினோண்டு தண்ணி எடுத்துட்டு இதில் உப்பு கொஞ்சம் கலந்துட்டு இதை அப்படியே கலந்துட்டுருவாங்க. உப்பு கலந்த தண்ணியை வந்து இந்த கொத்தரங்காய் மேலே அப்படியே தெளிச்சு விட்டுருலாம். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் உப்பு சாரணும், கொஞ்சம் வேகறக்கு தண்ணியும் இருக்கணும் இல்லை, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பருப்பூசலியில் அரைச்சதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் உப்பு தண்ணி போட்டிருக்கோம். இதை தூக்கி அது மேலே வச்சு விட்டுருலாங்க. அங்கே பாருங்க ஆவி எப்படி அதுக்குள்ளேயே வெந்துருச்சு கொஞ்சம். இப்போது இதை மூடி போட்டு வச்சிடலாங்க, வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகும் இது. இப்போது நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தவரங்காயும் அந்த பருப்பு சுலிக்கு நம்ம ரெடி பண்ண சாமான்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டை பண்ணி இட்லி பானையில் வேக வச்சுருக்கோம். நல்லா பாருங்க ஆவி வருது, அது வெந்துச்சா வச்சு பார்ப்போமா. 5 நிமிஷம் விட்டுருக்கேன் வைங்களேன், 5 நிமிஷம் அதை வைக்க. பாருங்க பச்சைத்தன்மை மாறக்கூடாது, அதே சமயத்தில் வெந்திருக்கும், பார்த்தாலே தெரியும். நம்ம போடும்போது நல்லா பச்சை பசேல் இருந்தது, இப்போ பாருங்க ஆவிலாம் படிஞ்சு நல்லா வெந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதை அடுத்தது இப்போ பருப்பூசுலையும் பாருங்கள், நல்ல மணம் போடும்போது நல்லா எல்லோவாக இருந்தது. இப்போ வெந்ததுக்கான உங்களுக்கு அறிவுறுத்தலாம் தெரிஞ்சு நல்லா அடையாளம் பாருங்க, தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வெந்ததை இப்படி நம்ம இறக்கி வச்சுக்கிறோங்க. இந்த இட்லி பானையை நடத்தினா வந்து இப்போ தேவையில்லை, நான் அடுத்தது செய்ய போகிறோம். இப்போ இதை என்ன பண்ணுவோம்னா, நம்ம இதை வேற பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். பாருங்க இப்போ நம்ம இந்த வெந்த கொத்தவரங்காயை இந்த பவுலில் போட்டு வச்சுருவோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த வெந்த வடை மாதிரி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், உப்பு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது இதை என்ன பண்ணணும்னா, நம்ம ஒன்றுக்கு ரெண்டாக உடச்சுக்கணும். இங்கே நல்லா இப்படி உடச்சுக்கலாம். இப்போ பாருங்க இப்படி உடச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், உடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுப்பில் நல்லா உடைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் இதை வச்சிடலாங்க. இது சூடாகட்டும் ஒரு பக்கம். இது பாருங்க நல்லா இப்படி உடைச்சிடுறோம். இதில் என்னென்னா போட்டு ஒரேடி அல்வா மாதிரி பிணைஞ்சிட வேண்டாம், ஒன்றுக்கு ரெண்டாக சும்மா உடைச்சா போடும். இங்கே பாருங்கள் அப்படியே இந்த பதத்தில் ஒன்றுக்கு ரெண்டாக இப்படி இருந்து உடைச்சா போதும். நம்ம என்ன அங்கே செய்யும்போது தானாக மற்றதெல்லாம் நல்லா கலப்படம் சரியாயிடும். இப்போ பாருங்கள் இந்த பருப்பில் நம்ம செஞ்ச அந்த இதுவும் ரெடியாக இருக்குது, வடையும் உடைச்சிட்டோம். இப்போ பாருங்கள் இது வந்து சூடாயிடுச்சு அடுப்பில் வச்ச இது. அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். பாருங்கள் அடுப்பில் வச்ச இந்த பேன் சூடாயிருச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா,
இது கொஞ்சம் வறுக்கணும் நம்ம எல்லாமே. இந்த பருப்பு சுளியையும் கொத்தரங்காயும் நல்லா அதில் போட்டு இது வறுக்கிறனால நான் என்ன பண்ணியிருக்கேன், மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் போட்டுக்கலாங்க. இது ஒன்றும் பயப்பட வேண்டாம், இது வந்து நம்ம கொலஸ்ட்ரால் ஆயிடுமோ என்னப்பா அப்படின்னு, ஏன்னா வேக வச்சதுதான் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ அது நல்லாவே சூடாயிருச்சு. என்ன சூடான எண்ணெயில நம்ம என்ன பண்ணோம், இந்த உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். அதை அப்படியே கொட்டிக்கோங்க. இதுல தாளிக்கிறதுக்கு நம்ம இதுல எதுவுமே போட போறதில்லை. கொட்டிட்டு அது கொஞ்சம் செந்நிறமா வரட்டும், வறுபடணும். பாருங்க லைட்டா ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது இல்லையா. அப்பவே நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பருப்பு ஒண்ணுக்கு ரெண்டா அப்படியே இது உடைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வடைய அதையும் இதுல கொட்டிருங்க. கொட்டிட்டு அது பாருங்க தாளிக்கும் போதேங்க நல்ல மணம் வரும். ஏன்னா அந்த பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம், ஒரு மாதிரி ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாகவே எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த பருப்பு சுளி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து சாதத்து கூட தொட்டு பருக்கு மட்டும் இல்லாம அவங்க அப்படியே வெறும்னே ஒரு கிண்ணத்துல வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. பருப்பு போட்டிருக்கோம்ல, ஹைலி புரோட்டீன் அது. இன்னொன்னு நம்ம இதுக்கு மெயின் டிஷ்ஷா வந்து என்னத்த செய்யறது அப்படின்னு சொன்னா, இதுக்கு ரசத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இது ரசம் அப்புறம் கார குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இது ஒன்று செஞ்சா போதும், நம்ம மெனக்கெட்டு அது இதுன்னு சமைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, கூட்டு வைக்கணுமே அது வைக்கணும்லாம் நினைக்க வேண்டாம். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பு போட்டிருக்கோம், கூட்டு டேஸ்டும் கிடைச்சோம், நமக்கு பொரியல் டேஸ்டும் கிடைச்சிரும். இப்போ இது கொஞ்சம் வறுபடட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்ப பாருங்க ஒரு மாதிரி நம்ம போட்டது மஞ்சள் கலர்ல இருந்துச்சு, இப்ப பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஒரு மாதிரி மொறு மொறுன்னு வறுக்க கூடாது, பட் ஆனா கொஞ்சம் நல்லாவே இதாகணும். கலர் மாறுற வரைக்கும், அந்த ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட் ப்ரௌன் ஆகணும். அடுத்தது நம்ம இந்த கொத்தரங்காய் வேக வச்சது இருக்கு இல்லையா, அதையும் பாருங்க இதுல கொட்டிடும். இப்ப என்னன்னா இந்த கொத்தரங்காயும் இது கூட கலந்துடணுங்க, நல்லா கலந்து. அது கூட அந்த கொத்தவரங்காய் அப்படியே பச்சையா இருக்கக்கூடாது, அந்த பச்சை வாசனை மாறணும். அதுவும் ஒரு 5 நிமிஷம் நமக்கு அப்படியே கிளறிட்டே இருக்கணும், விட்டு விட்டு கிளறுங்க. நம்ம சும்மா கிளறிட்டே இருந்தோம்னா அது வறுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு 5 நிமிஷம் இடைவெளி விட்டு 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 ஒரு 2 நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் இடைவெளி விட்டு வறுக்கணும். இப்ப பாருங்க நம்ம கலந்து, நான் அடிக்கடி நடுவுல கலந்துட்டு ஒரு வழி இது பாருங்க சரியா ஃப்ரை ஆயிருக்குங்க, ரொம்ப அழகா பக்குவமா இருக்கு. அவ்வளவுதான், பருப்பு சுளி ஒண்ணுக்கு ரெண்டா இது பண்ணணும்னு சொன்னா அதுவும் அப்படியே இருக்கு. போட்ட உளுத்தம் பருப்பும் சரி வேகத்துல வறுத்திருக்கு. இது பாருங்க ரொம்ப அழகான பக்குவங்க. அதாவது கொத்தரங்காய் வந்து ரொம்ப அந்த பச்சை நிறமும் மாறல, அதே சமயத்துல சரியான பக்குவத்துல நம்ம வறுத்து எடுத்திருக்கோம், வதக்கி எடுத்திருக்கோம். இப்ப நம்ம வந்து இந்த இது முடிஞ்சுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரி மேடம், நீங்க செஞ்சு பாருங்களேன் ஒரு ரசம். இந்த மழை காலத்துக்கு அதுவும் ஒரு ரசம் வச்சு இந்த பருப்பு உசிலி செஞ்சு கொடுங்க. ஆஹா ஆஹா, எல்லாரும் அப்படியே வீட்டுல உங்களை பாராட்டுவாரு, உங்க வீட்டுக்காரு பாருங்க ரொம்ப சந்தோஷப்படுவார், இவ்வளவு விதவிதமா அழகா சமைக்கிறியேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வெஜிடேரியன்லயே நல்லா சமைக்கிறது நிறைய சமையல் இருக்குங்க. ஆனா நம்ம தெரியாம வீட்டுக்குள்ளேயே அந்த கொத்தரங்காய் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல காஞ்சுகிட்டே கிடக்கும், நிறைய பொருள் வீட்டுல வந்து வண்டு புடிச்சிட்டு கிடக்கும். அதெல்லாம் இப்படி பயன்படுத்திக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் போக போக உங்களுக்கு சுலபமாக, இது கிட்டத்தட்ட நமக்கு வேக வைக்கிறது வறுக்கிறது எல்லாமே சேர்த்து ஒரு 20 நிமிஷம் தான் ஆச்சுங்க. 20 நிமிஷத்துல நமக்கு சீக்கிரம் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட செஞ்சிடலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து என்னுடைய இந்த மாதிரி சமையல் நிகழ்ச்சிகள் இல்ல வேற ஏதாவது பாடல் நிகழ்ச்சிகள் எது இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா, அனிதா குப்புசாமி என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல போஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து ஆன் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லா நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி எல்லாம் காமிச்சு கொடுக்கும், இது போஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த இதுல பாக்கலாமா.